ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானும் கேலிய பிஜி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வழி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு இந்தியா வந்து அப்கானிஸ்தான் சூப்பர் எயிட் உடைய ஒரு சின்ன ஒரு கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் பிளே எந்த ஸ்டேடியம்ல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல பார்படாஸ்ல இருக்கக்கூடிய கெனிங்ஸ்டல் ஓவல் ஸ்டேடியம்ல இருந்தா வருது. ஸோ வாங்க ரொம்ப பேசாம டேரக்டா மேட்ச் உள்ள போ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த போட்டி அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் த டாஸ் டைம். இருக்காங்க. So we are here at the toss. Rashid Khan captain toss spin பண்றாரு. ரோஹித் சர்மா வந்து கேட்டிருக்காரு டைல்ஸ். சோ டாஸ் யார் ஜெயிக்க போறாங்க அந்த இடத்துல? சோ அம்பையர் ஜிபி முத்தோட் ஷாருக் கான் இருக்காங்க. இந்தியா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா ஜிபி முத்தோட் தேங்க்ஸ் மச் அப்படின்றாரு அந்த இடத்துல. சோ டாஸ் இந்தியா வெற்றி பெற்று வாட் தே ஹேவ் சூஸ் தே ஹேவ் சோசன் டு பேட் அட் ஃபர்ஸ்ட்ங்க. டீம் இந்தியா டாஸ் வெற்றி பெற்று நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு இருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுட் நிறைய இருக்கு. சோ வெஸ்ட் இண்டீஸோட கென்னிங்ஸ்டன் ஓவர்ல இருந்து லைவ் பாத்துக்கிட்டு இருக்கோம். முதல் ஓவர் வந்து போட போறது ஃபார் ஆப்கானிஸ்தான் பசல் பருக்கி. சோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி த டூ பேட்ஸ்மேன்ஸ் கமிங் டு பேட் அட் ஃபர்ஸ்ட் ஃபார் டீம் இந்தியா. சோ பசல் பருக்கி முதல் ஓவர் போட போறாருங்க. ரோஹித் சர்மா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்து லெக்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு. கேப்ல போது நேரா ஃபீல்டர் கையில வில் கெட் சிங்கிள். அந்த இடத்துல முதல் பந்திலே ரோஹித் சர்மா சிங்கிளுடன் ஆரம்பித்து இருக்கிறார். அந்த இடத்துல பசல் பருக்கி ஒரு நல்ல ஒரு பாஸ் போலர் ஃபார்ம் ஆப்கானிஸ்தான். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அருமையா பால ஸ்விங் பண்ணக்கூடியவர் வேற. சோ தற்பொழுது விராட் கோலி இஸ் கமிங் டு பேட்டிங். விராட் கோலி என்ன செய்ய போகிறார்? இரண்டாவது வந்து பசல் பருக்கி டு விராட் கோலி. விராட் கோலி ப்ரோ, விராட் கோலி இந்த முறை பெரிய சீசன் இல்ல. ஆகா முதல் பந்தி அதிரடியாக ஆரம்பிச்சிருக்காரு. பவுண்டரி ஃப்ரம் விராட் கோலியோட பேட்டிங்க. பசல் பருக்கி போட்ட முதல் பந்தியை வந்துட்டு தூக்கி கடாச்சிருக்காரு. லெக் சைட்ல பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு, அதாவது இந்த டோர்னமெண்ட்ல அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு விராட் கோலி பேட்டிங்ல ஆடல அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அந்த ஃபோர் அடிச்சிருக்காரு. அருமையான பேட்டிங். ஸோ விராட் கோலியோட பிக் இன்னிங்ஸ் நம்ம இன்னைக்கு மேட்ச்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மூன்றாவது வந்து பசல் பொறுக்கி விட்டு விராட் கோலி. விராட் கோலி இஸ் ஆன் ஸ்ட்ரைக்கில். லெக் சைட்ல கொஞ்சம் ஃபைனா கொண்டு வந்து ஓ நோ, காலியா இல்லங்க. அந்த இடத்துல அவுட் மாதாங்க இருந்துச்சு. பால் கீழே பிச்சாயிடுச்சு போலங்க. இருங்க ரீப்ளே காட்டுறாங்களான்னு பாப்போம். இல்லங்க ரீப்ளே காட்டலங்க, நம்ம போய் ரீப்ளே பார்த்துட்டு வருவோங்க. ஆனா அருமையான டெலிவரி ஃப்ரம் பசல் பொறுக்கிங்க. அந்த இடத்துல சம பால். சோ விராட் வந்துட்டு ஓகே, விராட் வந்துட்டு பிளே பண்ணதுக்கு அப்புறம் பால் கீழே பிச் ஆயிருச்சு. லக்கி விராட் கோலி அந்த இடத்துல. சோ மூணு பால்ல இந்தியா அஞ்சு ரன் எடுத்துருக்காங்க. பசல் பொறுக்கி நல்ல ஒரு கம்பேக்ங்க. மூணாவது பால்ல நாலாவது வந்து விராட் கோலிக்கு. சோ லெக் சைட்ல பிளிக் பண்ணி விட்டுருக்காரு. அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காங்க. ஆனா அவர் தாண்டி இருக்கு. அற்புதமான சிக்ஸர் ஃப்ரம் விராட் கோலிங்க. ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கம்பேக் பண்ணாரு 2022 ஏசியா கப்ல. சோ இந்த வேர்ல்ட் கப்ல விராட் கோலிக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா இது ஒரு கம்பேக்கா இருக்குமா? ஓடு சம ஷாட்டுங்க. லெக் சைட்ல அற்புதமா பிளிக் பண்ணி விட்டு ஒரு 6 ரன் எடுத்திருக்காருங்க. டீம் இந்தியா ஸ்டார்டிங் வித் பேங்க் ஹியர். 4 பால்ல வந்து 11 ரன் எடுத்திருக்காங்க. விராட் கோலி அட்டாக் பண்றாரு. இன்னைக்கு மேட்ச் ஐந்தாவது வந்து பசல் பருக்கி டு விராட் கோலி. சோ புல்லர் லெந்த் அவுட் சைடு எட்ஜ் நேரா ஃபீல்டர் கையில போயிருக்கீங்க. சம பால் 138 தான் போட்டாரு. ஆனா அவுட் சைடு எட்ஜ் பட்டு ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. சோ 5 பால்ல இந்தியா 12 ரன் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால்ல வந்து ரோஹித் சர்மா வில் பி ஆன் ஸ்ட்ரைக். கார்ஃபீல்ட் சோபர்ஸ் பெவிலியன்ல இருந்து பாக்குறீங்க. டைம் காட்டுறாங்க நேரத்துல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் ஒரு ரோஹித் சர்மா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ரோஹித் நான் இறங்கி வந்து சிக்ஸர் உரிமையான சைட்ல. கமாண்ட்ணா உனால முடியும்னா ஃபுல் ஷாவு லவ்லி பால் ஃப்ரம் பசல் பொறுக்கி சம கம்பேக். ஸோ லாஸ்ட் பால்ல சிங்கிள் எடுத்து சைக்க தக்க வச்சுக்கிறார் ரோஹித் சர்மா. முதல் ஓவர் முடியல. இந்தியா 13 ரன்கள் விக்கெட் எடுத்து மிளப்பில்லை. ஸோ கிளீனாக வந்துட்டு பேட்டில் பட்டிருக்கு பால். ஆனால் அற்புதமான யாக்கர், நல்ல ஒரு இன்ச்மியும் யாக்கர் போட்டார். அடுத்து முகமது நபி வராரு பேட்டிங் பவுலிங் போடுறதுக்கு. நபியை கொண்டு வந்துட்டாருங்க. முகமது நபி இஸ் பவுலிங் டு ரோஹித் சர்மா. முதல் பந்து ரஷித் கான் ஒரு அடுத்த ஓவர் போடுவார் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா லெக் சைட்ல பிளிக் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி பிஹைண்ட் தி விக்கெட்ஸ்ல ஸ்பின்னர் போடுறாருன்னு தெரிஞ்சோடனே சரி நம்ம பின்னாடி போய் அடிப்போம் அப்படிங்கிற பந்தி அருமையாக பேக்ரவுண்ட்ல தள்ளி விட்டுருக்காரு. நல்ல ஒரு பவுண்டரி ரோஹித் சர்மா அந்த இடத்துல. முதல் பந்தியை பவுண்டரி அடிச்சு ரோஹித் சர்மா அதிரடியா ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதிரடி எஸ் இல்ல வந்தா பவர் அடி என்ன யாரு தளபதி அப்படின்ற மாதிரி அதிரடியா ஆடிக்கிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. பாஸ் போலர் லைட்டா கொஞ்சம் இதுவானாரு. ஆனா இந்த இதுல வந்துட்டு நல்லா அடிச்சாருங்க இந்த பால்ல. இரண்டாவது வந்து நபி என்ன செய்ய போகிறார்? இரண்டாவது வந்து ரோஹித் சர்மா இருக்கு. நபி லெக்ஸைல தட்டி விட்டுருக்கார். ரோஹித் சர்மா லெக்ஸைல தட்டி விட்டு வில் கெட் அ சிங்கிள். ஸ்ட்ரைக் தற்பொழுது வந்துட்டு ரோஹித்திடமிருந்து விராட் கோலிக்கு செல்கிறது. மூன்றாவது வந்து விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக்.
ஆஹா, இன்ஃபீல்ட் தாண்டி விட்டுருக்காரு. தட்ஸ் எ பவுண்டரி ஃப்ரம் விராட் கோலிஸ் பேட்டிங். ஸ்பின்னர் வந்து எஃபோர்ட்லெஸ் அப்ளை பண்ணிருக்காரு. அருமையான பவுண்டரிஸ், பவுண்டரி 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 பவுண்டரி, அருமையான பவுண்டரி ஃபார் விராட் கோலி. பேட்டு சும்மா விட்டார், அருமையான பேட்டிங். ஸோ இந்தியா 22 அடிச்சு 1.3 ஓவர்ஸில். முகமது நபி ஈசான் போலிங் தற்பொழுது, 4வது பந்து. விராட் கோலி இருக்கு ஸ்டம்ப் லைனில், கட் பண்ணி விட்டுருக்காரு லேட் கட்டு. வில் கெட்ட சிங்கிள் அந்த இடத்துல, ஃபீல்டு தடுத்துருவார். கொஞ்சம் டீப் பாயிண்ட், அதாவது பேக்வர்ட் பாயிண்ட்ல இருந்தாரு. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. விராட் கோலி யோசிக்கிறார், மச்சான் யோசிச்சு ஆடு, உன்னால் முடியும் அப்படின்றாரு. அந்த இடத்துல ரோஹித் சர்மா கிட்ட, உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோலா, உன்னால் வாடா, உன்னால் வாடா தோலா. ஐ சொன்னோட முன்னாடி வராருப்பா, நான் ஏதோ போய் சொல்லிருக்காரு போலுங்க. அவன் அப்படிதான் பால் போடுறான், பார்த்து போடு. ரோஹித் சர்மா பிளேக், ஏ அவன் ஏன் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்தவளே, அவன் எப்படி போடணும்னு எனக்கு தெரியும்லே. 5வது பந்து, ரோஹித் சர்மா லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு. வீட்டில் கோ போகிற பவுண்டரி இல்லைங்க, நஜிபுல்லா சர்ரா சேஸ் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல தடுத்துட்டாருங்க. வில் கெட் ஒன்லி சிங்கிள்ங்க. ரோஹித் சர்மாவுக்கு வெறும் சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. 1.5 ஓவர்ஸ் இந்தியா, 24 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பில்லை இது வரைக்கும். தே ஆர் கோயிங் அட் அ குட் ரன்ங்க, ஒரு நல்ல ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா இப்போ வந்து விராட் கோலிட்ட சொல்கிறான், ஆமாம் மச்சான், நான் கூட என் டீம்ல இருந்தவன் நினைச்சேன், ஆனால் நீ சொன்ன மாதிரி தான் மச்சான் அவன் பால் போடுறான், நீ கிரேட் மச்சான், இவரை பெரிய பேட்ஸ்மேன், நீயே பார்த்தாடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொல்கிறார் விராட் கோலி கிட்ட. இட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போது பார்ப்போம். யூஆர் சல்யூட் மச்சான் அப்படின்றாரு விராட் கோலியை. கடைசி வந்து முகமது நபி டு விராட் கோலி. விராட் அண்ணா ஒரு சிக்ஸர் அடிப்பாரா, இறங்கி வந்து சிக்ஸர் விடு விராட் அண்ணா. விராட் அண்ணா வி வாண்ட் சிக்ஸர் அண்ணா. அவுட் சைடு இருந்துச்சா, ஓ நோ லக்கி, அவுட் சைடு இருந்துச்சு, ஸ்லிப் இல்லாத கரெக்டான வந்துட்டு கேட்ச் போல. ஸோ சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் முடியல, இந்திய அணி 25 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பில்லை, நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. மால்கம் மார்ஷல் எண்ட்ல இருந்து அடுத்து பவுலிங் போட வரா இருக்கா, ரஷித் கான் வரா இருக்கா பவுலிங் கே. ரஷித் கான் கமிங் டு பவுலிங் ஃப்ரம் மால்கம் மார்ஷல் எண்ட். ஸோ ரஷித் கான் டு விராட் கோலி. கோலி அடிப்பார், லெக் ஸ்பின் லிட்டலா ஸ்ட்ரைகர் ஆவார். முதல் பந்து ஆஃப் சைடு, அவுட் சைடு எஜ்ஜி, டாட் பால். ரஷித் கான் நல்லா போட ஆரம்பிச்சிருக்காரு. முதல் பந்தே வந்துட்டு ஆர்மி ஒரு அவுட் சைடு எஜ்ஜி எடுத்திருக்காரு விராட் கோலி கிட்ட. பாப்போம் என்ன நடக்க போகுது. என்னை கோலி என்ன எதனா பார்த்து பண்ணுவியா, பிச்சு சரியில்லைப்பா, அதான் கொஞ்சம் அடிக்க முடியல அண்ணன், அதுக்கப்புறம் அடிச்சுறீங்க கவலைப்படாதீங்க. 1, 2, 3 எல்லாம் எண்ணி எண்ணி அந்த பவுல் ஃபீல்டர் கிட்ட அடிக்கிறேன் அப்படின்ட்டார் அண்ணன். 3வது பந்து கம்மிங் அப் ரஷித் கான்க்கு, சாரி ரஷித் கான்ஸ் விராட் கோலி. 2வது பால் ஷார்ட்டாக போடுறாரு, கேப்லையா நேராக ஃபீல்டு கேளுங்க அண்ணன். என்னடா இது, ஸ்பின்னர் பெஸ்ட் ஸ்ட்ரகிளாகிறார் அண்ணே, அண்ணே பாஸ் போடலாம் சும்மா தெரிக்க விடுறாரு, ஸ்பின்னர்னு வந்துட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகிறாரு, என்னண்ணே என்ன ஆச்சு. 3வது பந்து ரஷித் கான் டு விராட் கோலி. 3வது பந்து ஆஃப் தி ஓவர், 2 டாட் பாலு, மறுபடியும் ஷார்ட் பாலு, இந்த முறை ஆஃப் சைடில் கடாசி விட்டுருக்காருங்க. கவர் டிரைவ் வந்துட்டு, அதாவது எப்படின்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சாருங்க. நான் வந்துட்டு டைமிங் போனால் ஸ்பின்னர் போவாது, இப்போ போகிறேன் நான் பேட்டை பின்னாடி, பேட் ஸ்விங் செம பேட் ஸ்விங் தூக்கி அடிச்சார். அதாவது கிரவுண்ட்லேயே வந்துட்டு ஸ்லாப் ஸ்லாப் பண்ணி விட்டார் தான் சொல்லி அவனது ஷார்ட்டை வந்துட்டு. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு ஷார்ட் ஃப்ரம் விராட் கோலி போகிற பவுண்டரிங்க, கரெக்டாக அந்த கேப்பை பிக் பண்ணார். அந்த இடத்துல வந்துட்டு கவர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்க்கும் நடுவால் இருந்த ஃபீல்டர். ஸோ 4வது வந்து என்ன நடக்க போகுது, ரஷித் கான் 3வது பால் ஃபோர் கொடுத்தா, ரஷித் கான் ஒரு கம்பேக் பண்ணுவாரா, வில் ஹி டூ அ கம்பேக் அந்த இடத்துல. குட் லென்த், ஆஹா நல்ல கூகுளி, விராட் கோலி கரெக்டாக பண்ணாருங்க. போன ஷாட் ஆன மாதிரி ஆடினானா போல்ட் ஆகிட்டு போவார், சரியான டர்ன் ஆச்சு அந்த இடத்துல வந்துட்டு ரஷித் கானுக்கு. நல்ல ஒரு டர்ன் ஃப்ரம் ரஷித் கான், தட்ஸ் டாட் பால். 4 பாலில் வந்து 4 ரன் கொடுத்துருக்கா ரஷித் கான். இந்தியா வந்து 2.4 ஓவர்ஸில் 29 ஃபார் த லாஸ் ஆஃப் 0 விக்கெட்ஸ். 5வது வந்து ரஷித் கான் டு விராட் கோலி. கோலினா ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு பவுண்டரிங்க, இது வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்விட்ச் இட் ஷாட் ஃப்ரம் பவுண்டரி, ஸ்விட்ச் ஷீட்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு ஃப்ரம் விராட் கோலியோட பேட்டிங்க. செம ஷாட் ஃப்ரம் விராட் கோலி அந்த இடத்துல. ஸோ 2வது பவுண்டரி ஆஃப் த ஓவர் ரஷித் கான்னால் நம்ப முடியவில்லை. நீ கூகுளி போடுறியா, நான் திருப்பிக்கிறேன்டா அப்படின்னாரு. ஆனால் இந்த பால் ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்து டைம் பண்ணுறதால மேபி சிக்ஸர் கூட கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு பவுண்டரி, 5 பால் ரஷித் கான் 8 ரன் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் கமிங் அப், விராட் கோலி இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஆஹா ஸ்டம்ப் லைன்ல, ஆஹா ஸ்டம்ப் லைன்ல இந்த பால் ஒரு கூகுளி. வில் கெட் சிங்கிள் டு எண்ட் தி ஓவரா, டபுள் ஓடலாங்க ஈஸி டூ நினைக்கிற அந்த இடத்துல. எஸ் ஃபீல்டர் மிஸ் டைம் பண்ணிட்டாங்க, அதாவது மிஸ் கம்யூனிகேஷன் ஃபீல்டர்ஸ் நடுவில் 2 ரன் சோட்டாங்க இந்தியா. 3 ஓவர் முடியல, இந்தியா 35 விக்கெட் இழப்பில்லை. விராட் கோலி யோசிக்கிறாரு, ஆஹா இங்கே ஓவரில் இவ்வளோ தான் அடிச்சிருக்கோம், இன்னும் 2 ஓவர் இருக்கு, இன்னும் 2 ஓவரில் இப்படி அடிச்சனால் பார்ப்பாரு. ஆஹா இன்னொரு ஸ்பின்னர் வராரு, நூர் அகமத், நூர் அகமத் லெஃப்ட் ஆம் லெக் ஸ்பின்னர் வராரு. விராட் கோலி சான் ஸ்ட்ரைக்கு, சாரி மன்னிக்க, ரோஹித் சர்மா சான் ஸ்ட்ரைக் தற்பொழுது. ரோஹித் சர்மா மின் மிடிக்கிறதுல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடிப்பாரா முதல் பந்து ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காரு, தட்ஸ் கோயிங் ஃபார் அ சிக்ஸருங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்னா கூட வந்துட்டு மிட் விக்கெட் திசையில் அடிப்பார் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் அவர் வந்துட்டு கரெக்டாக எக்ஸ்ட்ரா தவிர தலைக்கு மேலே எடுத்துருக்காரு. அருமையான சிக்ஸர் முதல் பந்திலே. ரோஹித் சர்மா இப்போ வந்துட்டு உள்ளே வந்திருக்காருங்க, அவரும் அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல் பந்திலே அட்டாக் பண்ணிருக்காரு நூர் அகமதை. இந்தியா 3.1 ஓவரில் 41 விக்கெட் இழப்பில்லை. 2வது வந்து நூர் அகமது டு ரோஹித் சர்மா. என்ன நடக்க போகுது, ரோஹித் ஷார்ட் பால் போட்டாரு, கட் பண்ணி விட்டுருக்காருங்க கேப்ல, தட்ஸ் பவுண்டரி. அதாவது கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் நடுவால் இருந்த கேப்பை கரெக்டாக பிக் பண்ணாருங்க ரோஹித் சர்மா. லைட்டாக ஒன் ஸ்டெப் ஆஃப் சைடில் மூவ் பண்ணாரு,
கரெக்டா வந்து கட் பண்ணாரு, லேட்டா கொஞ்சம் கட் பண்ணாரு, கரெக்டா ஆஃப் சைடுல மூவ் பண்ணி அந்த லேட்டா வெயிட் பண்ணி கட் பண்ணாரு. நல்ல ஒரு பவுண்டரி, ரெண்டு பால்ல 10 ரன் அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா இந்த ஓவர்ல. இந்த ஓவர் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணணும் கண்டிப்பா ரோஹித் சர்மா திங்க் பண்ணாரு. விக்கெட் போனா பிரச்சனை இல்லைன்னு மூன்றாவது வந்து 100 ஆகும். ஆவ் நல்ல ஒரு தி விக்கெட், ஓ மை காட், நல்ல ஸ்லோவா இழுத்து போட்டாருங்க பால வந்துட்டு. ரோஹித் சர்மா லைட்டா பேக் ஃபுட்ல மூவ் பண்ணிட்டு லெக் சைடுல புல் பண்ண ட்ரை பண்ணாரு, அது பேட்ல பட்டு அவருடைய பேட்ல பட்டு அப்படியே லாப் ஆச்சு. நல்ல கேட்ச் ஃப்ரம் கீப்பருங்க, கீப்பர் அருமையா கேட்ச் பிடிச்சார் அந்த இடத்துல. ஸோ முதல் விக்கெட் காலி ஃபார் டீம் இந்தியா, ரோஹித் சர்மா அவுட் ஃபார் 18 ரன்ஸ் ஃப்ரம் 8 பால்ஸ். அதான் விக்கெட் போனா பிரச்சனை இல்லைன்னு சொன்னோடனே வந்துட்டு ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணாரு. அடுத்த ரிஷப் பந்த் வருவாருங்க, ரிஷப் பந்த் இஸ் கமிங் டு பேட். அவருக்கு இன்னொரு 9 பால் கிடைக்குது, 100 ஆகும். அது முதல் பந்து டு ரிஷப் பந்த், 4th பால் ஆஃப் தி ஓவர், 100 ஆகும். 10 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஷப் பந்த் ஆஃப் சைடுல தூக்கி விட்டுருக்காருங்க, 4th பால் சிக்ஸர் போயிடுமா அந்த பந்து, தட் கோயிங் ஃபார் சிக்ஸர். எஸ் ரிஷப் பந்த் வந்த உடனே வந்து அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. நமக்கு இந்த டொக்கு டொக்குலாம் தெரியாது, ஒன்லி ஹிட் ஹிட் தான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு முதல் பந்திலேயே ரிஷப் பந்த். இந்த ஓவர்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு, 100 ஆகும். 4 பால்ல 16 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, நல்ல ஒரு விக்கெட் கிடைச்சிது. பட் அடுத்த பாலே வந்து ஒரு சிக்ஸர் கொடுத்திருக்காருங்க. 5th வந்து 100 ஆகும். அது ரிஷப் பந்த் ஸ்டம்ப் லைன்ல காலிங்க, சவ கமபேக் ஃப்ரம் 100 ஆகும். ரிஷப் பந்த்க்கு இந்த பால் வந்து கணிக்கவே இல்லங்க கரெக்டா. இது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்வீப் ஆடக்கூடிய பாலே கிடையாது, பவுன்ஸே ஆகுது, ஸ்லைடர் சர்க்குனு போச்சுங்க. கான் ப்ளே தட், அதாவது எப்படி சொல்றதுனா இது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடி இருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பால். பட் தே வென் ஃபார் தி ஸ்வீப் அண்ட் காட் அவுட். சூரியகுமார் யாதவ் அடுத்து உள்ள வராருங்க, பரவாயில்ல, ஒரு சிக்ஸர் அடிச்சது அவுட் ஆனாரு. 3.5 இந்தியா 50 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப், நூர் அகமத் டு சூரியகுமார் யாதவ். இவர் ஒரு சிக்ஸர் விடுவாரா, இவரே கேப்ப பிக் பண்ணிருக்காரு, பவுண்டரி கிடைக்குமா இல்லைங்க, பால் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, அவுட் ஃபீல்ட் ஸ்லோவா இருக்கு, ஃபீல்டர் தடுப்பாரு கரீம் ஜானட், எஸ் தடுத்துட்டாருங்க, சேவ் பண்ணாரு. பட் இருந்தாலும் இந்தியா 2 ரன் எடுக்காங்க, 4 ஓவர் முடியல. இந்தியா 53-2, நூர் அகமத் ரெண்டு விக்கெட் எடுத்தாலுமே கொஞ்சம் ஒன்ட்டு எக்ஸ்பென்சிவா தான் இருக்கிறாருங்க. ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலும் தே ஆர் பீயிங் எக்ஸ்பென்சிவ். அண்ட் லாஸ்ட் ஓவர் யார் போட வர அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்புதீன் நேபா, நவீன் உள்ள போறாருங்க. கடைசி ஒரு பதுக்கி வச்சிருக்காங்க போல இவ்வளவு நேரமா. ஸோ இவ்வளவு நேரமா நான் வந்துட்டு நவீன் உள்ள பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ நவீன் உள்ளக் இஸ் கம்மிங் அவே நவ் டு பவுலிங். முதல் பந்து டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி. ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு விராட் கோலி. முதல் பந்து நவீன் உள்ள அவுட் சைடு ஜோனோ கேட்ச் டிராப்ங்க, சீரியஸ்லி கேட்ச் டிராப் ஆயிருக்கு, பட் தட்ஸ் கோயிங் அவே ஃபார் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருந்த ஃபீல்டர் சம ட்ரை பண்ணாருங்க, கையை விட்டாரு, கையில பட்டு எடுத்து தெரிச்சு போயிருக்கீங்க பால். நல்ல ஒரு ட்ரை தான் நவீன் உள்ள விக்கெட் எடுக்க ட்ரை பண்றாரு. ஸோ நவீன் உள்ள விராட் கோலி தெரியும் நிறைய பேருக்கு சம ட்ரைங்க, ஆனா வந்துட்டு ஜஸ்ட் அந்த பால் வந்துட்டு எவ்வளவு ஃபாஸ்டா போட்டுருக்காருன்னு பாருங்க. அப்போ வந்துட்டு நவீன் உள்ளக்கு அவர் அவ்வளவு ஃபாஸ்டா போட்டதுனால தான் வந்துட்டு அவர் கையில நிக்காம வந்துட்டு பால் பவுண்டரி தெரிச்சுன்னு போயிருக்கு. முதல் பந்துல பவுண்டரி ஃபார் விராட் கோலி. 2nd வந்து கமிங்க் அப் நவீன் உள்ள டு விராட் கோலி. We know this legendary battle, but நான் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2nd பால், ஆஹா இன்னொரு பவுண்டரி, இந்த முறை வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பவுண்டில் இன்ஃபீல்டு தாண்டி விட்டுருக்காரு. அதான் வந்துட்டு இதே ஷாட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்லையும் ட்ரை பண்ணார், ஃபர்ஸ்ட் பாலில் வந்துட்டு கனெக்ட் ஆகல, பட் இந்த பாலில் வந்துட்டு ஆர்மியாக கனெக்ட் ஆயிருக்கு ஃபார் விராட் கோலி. 2 back-to-back பவுண்டரிஸ் நவீன் உள்ள கூட ஓவரில்ங்க, 2 back-to-back பவுண்டரிஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த பால் என்ன நடக்க போது பொறுத்து இருந்து பார்க்கலாம். விராட் கோலி ஸ்டார்டிங் டு ஹிட். மூன்றாவது வந்து நவீன் உள்ளக்கு விராட் கோலி நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவார விராட் கோலி. ஆ நல்ல பால், இன்னொரு ஷாட், இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர் தலைக்கு மேல பவுண்டரி கிடைக்குது பார் விராட் கோலி. பவுண்டரி 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 பார் விராட் கோலி. தட் இஸ் 3 back-to-back பவுண்டரிஸ்ங்க, ஹாட்ரிக் பவுண்டரிஸ் எடுத்துருக்காரு விராட் கோலி. ஓகே ரஷித் கான் போயிட்டு நவீன் உள்ளக்கு பேசுறது, வச்சா நீ ஒன்னும் இல்லை, ஒன்னும் டென்ஷனே ஆகாத, நீ நார்மலா நீ எப்பயும் பண்ணவே வந்து போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ப்ரெஷர் ஆகாது அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. 4th வந்து நவீன் உள்ளக்கு விராட் கோலி. 3 பால் இருக்கு, 3-4 அடிப்பாரா விராட் கோலி. அவருக்கான கம்ப்ளீட் இஸ் 50 இன்னைக்கு மேட்ச்ல முடிஞ்சா. 4th பால் ஸ்டம்ப் லைன்ல தூக்கி அடிச்சிருக்காரு, இஸ் தட் கோயிங் ஃபார் சிக்ஸரா இல்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க. 4 பால்ல 4 பவுண்டரி அடிச்சிருக்காரு விராட் கோலி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் நவீன் உள்ளக்கால நம்ப முடியவில்லை, ஃபுல்லா யாக்கர்லயே போடுறாரு, அந்த யாக்கர் பால் கரெக்டா நிக்க மாட்டேங்க, கரெக்டா விராட் கோலி பேட்டை விட்டுறாரு. அற்புதமா வந்து பால் பவுண்டரியே போய்கிட்டு இருக்கு. 4 பேக் டு பேக் பவுண்டரிஸ், இன்னொரு லாஸ்ட் 2 டெலிவரிஸ் என்ன நடக்க போகுது, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ வாட் வில் ஹி டு. 5th வந்து கமிங்க அப் டெலிவரி ஷாட் தூக்கி விட்டுருக்காரு, தட் வில் கோ ஃபார் சிக்ஸர் அண்ட் திஸ் இஸ் எ சிக்ஸர் கே விராட் கோலியோட பேட்ல இருந்து இந்த பந்து அருமையாக பறந்திருக்கு சிக்ஸருக்கு. சம ஷாட்ங்க, சூப்பர் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி ஃபார் சிக்ஸர். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவர்ங்க, 22 ரன் வந்துருச்சு இந்த ஓவர்ல. ஒரு டாட் பால் கூட போடலைங்க அவரு, ஒரு டாட் பால் கூட போடவில்லை இந்த ஓவர்ல நவீன் உள்ள. ஆப்கானிஸ்தான் இஸ் இன் ட்ரபுள் கே, இந்தியா 75 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப், விராட் கோலி இஸ் ஆன் 49. ஒரு ரன் அடிச்சா அவர் 50 கம்ப்ளீட் பண்ண முடியும்.
வாட் வில் விராட் கோலி டூ? கோ ஃபார் அ சிக்ஸர் ஆர் இட் வில் கெட் அ சிங்கிள்? லாஸ்ட் பால் இஸ் கோயிங் ஃபார் சிக்ஸர் அண்ட் டச் அ சிக்ஸர். விராட் கோலி அவருடைய 50ஐ கம்ப்ளீட் பண்றாருங்க. 5 ஓவர் முடியல, இந்தியா 81 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் 50 ஃபார் விராட் கோலிங்க. 19 பால்ல 50 அடிச்சிருக்காரு. தி பிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் விராட் கோலி ப்ரோ. விராட் கோலி அருமையாக அடிச்சிருக்காரு. சம இன்னிங்ஸ் ஃப்ரம் விராட் கோலிங்க. சோலோ இன்னிங்ஸ், சிங்கிள் மேன் ஆர்மியா இருக்காரு. ஸோ ஆப்கானிஸ்தான் நீட் 82 டு வின் ஃப்ரம் 5 ஓவருங்க. ஆப்கானிஸ்தானுக்கு 87 ரன்கள் தேவை. ரோஹித் சர்மா 18, விராட் கோலி 55, பண்டாரு சூரியகுமார் யாதவ் 2, எல்லாருமே நல்ல இன்னிங்ஸ். பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டாருங்க. ரஷித் கான் நல்லா போட்டாரு. அண்ட் ஃபருக்கி அண்ட் நபீஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 100 அகமது அண்ட் நவீன் உள்ள ஓவரில் வந்துட்டு பிரித்து மேஞ்சினாங்க டீம் இந்தியா. கடைசி 2 ஓவரில் மட்டும் 46 ரன் வந்துருக்குங்க. மொதல் 3 ஓவரில் கிட்டத்தட்ட வந்துட்டு 38 ரன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கடைசி 2 ஓவரில் வந்துட்டு 46 ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ ராகுமல்லா குருபாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜட்டன் ஓப்பனிங் த பேட்டிங் ஃபார் ஆப்கானிஸ்தான். ஜஸ்பிரித் பும்ரா வில் ஓப்பன் த பவுலிங் தற்போது. முதல் பந்து ஜஸ்பிரித் பும்ரா டு ரஹ்மானுல்லா குருபாஸ். குருபாஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. என்ன நடக்க போகுது பார்க்கலாம். முதல் பந்தே பும்ரா டு குருபாஸ். ஆக என்னங்க ஒய்டா போட்டாரு, கேப்ல போகுது பால் இல்லைங்க. வில் கெட் சிங்கிள். பும்ரா கொஞ்சம் வேவடா ஸ்டார்ட் பண்றாருங்க. முதல் பந்தே வந்துட்டு தவறான லென்த்து. லென்த் தவறுன்னு சொல்ல மாட்டேன், லைன் ரொம்ப தவறுங்க. டவுன் லெக்ல எங்கேயோ போகுது பால், அதை போய் தேவையில்லாம ஆடினாரு. விட்டுருந்தா ஒய்டே போயிருக்கும் பால் 4. இப்ராஹிம் ஜர்பான் தற்பொழுது பேட்டிங் வர்றாரு. சாரி, இப்ராஹிம் ஜட்ரான் வர்றாரு பேட்டிங்கு. 2nd வந்து ஜஸ்பிரித் பும்ரா டு இப்ராஹிம் ஜட்ரான். வாட் வில் ஜட்ரான் டூ தேர்? செகண்ட் பால் ஆஃப் தி ஓவர் பும்ராக்கு. நல்ல யாக்கருங்க, நல்ல யாக்கரு. ஆனால் வந்துட்டு லெக்ஸில் தட்டி விட்டுருக்காரு. வில் கேட்ட 2-4. நல்ல ஃபீல்டிங் அந்த இடத்துல. யார் அதை வாழ தடுத்தது? அக்ஷர் படேல் தடுத்திருக்காரு. 2 ரன் கிடைக்குது ஃபார் ஆப்கானிஸ்தான் அந்த இடத்துல. பும்ரா வந்துட்டு லைனை கரெக்டாக இந்த முறை மாற்றிட்டாருங்க. லென்த்து மாறவே இல்லை, லைனை வந்துட்டு கரெக்டாக மாற்றிட்டார் இந்த முறை. ஆனால் நல்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது. 3rd பந்து ஜஸ்பிரித் பும்ரா டு இப்ராஹிம் ஜட்ரான். ஜட்ரான் என்ன நடக்க போகுது? ஆஹா, நல்ல ஷார்ட் பாலு, ஆனா ஸ்ட்ரைட்ல பஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு. தட் வில் ரன் ஃபார் பவுண்டரி 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 பவுண்டரி. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் வந்துட்டு பால் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் ஏறிச்சு. அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்துட்டு பஞ்ச் பண்ணி விட்டாருங்க இப்ராஹிம் ஜட்ரான் வந்துட்டு. சாரி, பேக் ஃபுட்ல போயிட்டு ஒரு பஞ்சு, அழகாக பவுண்டரி போயிருச்சு. அதை வந்துட்டு கரெக்டாக பிச்சில் பிச்சான காரணத்தினால சல்லுன்னு போயிடுச்சு. மேபி வந்துட்டு கிராஸ்ல பிச்சா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பிச் பிச்சிலேயே, அதாவது மெயின் பிச்சிலே பிச்சானாலும் பவுண்டரி போயிருக்கு. 4th வந்து பும்ரா டு இப்ராஹிம் ஜட்ரான். ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. 3 பால்ல 7 ரன் வந்திருக்குது. 4th பால் ஷார்ட் பால் கட் பண்ணி விட்டுருக்காரு. பேக் டு பேக் பவுண்டரிஸ் இப்ராஹிம் ஜட்ரானுக்கு. பும்ரா ஷார்ட் பால் 152 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு பார்த்தாரு, ஆனால் அது எந்த இதுவுமே வந்துட்டு யூஸ் ஆகவில்லை. தட் வில் கோ ஃபார் அ பவுண்டரி 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 பவுண்டரி. ஐந்தாவது பந்து பும்ரா டு இப்ராஹிம் ஜட்ரான். ஆப்கானிஸ்தான் 11 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னொரு ஷாட் ஹாட்ரிக் பவுண்டரி ஷாட் அதுல லோடிங்கா இல்லங்க? அந்த ஃபீல்டர் தடுத்துறாரு முகமது சிராஜ். நல்ல ஃபீல்டிங். சோ 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு டீமுக்கு. ஆப்கானிஸ்தான் 5 பால்ல 13 ரன் அடிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்டார்டிங் டு அட்டாக்ங்க அந்த இடத்துல. ஆப்கானிஸ்தானும் ஸ்டார்டிங் டு அட்டாக். என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் பும்ரா. என்னங்க விக்கெட் டெஸ்டா போறாரு இவர்? என்னங்க பாகிஸ்தான் அருமையா போலிங் போட்டாரு இன்னைக்கு. என்ன இப்படி ஆகி போச்சு? லாஸ்ட் பால்ல சிங்கிள் டி ஏந்தி ஒரு முதல் ஓவர் முடியல. ஆப்கானிஸ்தான் 14 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பு இல்லை. பும்ரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. 14 ரன் கொடுத்துருக்காரு, ஒரு டாட் பால் கூட போடலையே. பும்ரா நான் என்னன்னா பண்றேன், ஓ என்னன்னா பண்றேன். அஷ்தீப் சிங் வராருங்க தற்பொழுது பவுலிங்க்கு. அஷ்தீப் சிங்னால என்ன செய்ய முடியும் இந்த போட்டியில்? கேன் யூ மேக் எனி டிஃபரன்ஸ்? முதல் பந்து அஷ்தீப் சிங் டு இப்ராஹிம் ஜட்ரான். ரெக்வயர் ரன் ரேட் 17 ரன் இருக்கு. கரண்ட் ரேட் 14 தான் இருக்கு. ஸோ தே கேன் டிஃபெண்ட் இட். நல்லா பால் போட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியும். முதல் பந்து லெக்ஸில் புல் பண்ணி விட்டார். வில் கேட்ட சிங்கிள்ங்க. சிங்கிள் மட்டும் தான் இப்ராஹிம் ஜட்ரான் கொடுத்துருக்காரு அஷ்தீப் சிங்கு. பால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி போடணுங்க. அதாவது வந்துட்டு பேஸ் கொடுத்து ஆப்கானிஸ்தான் அடிக்கணும், நம்ம பேஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லி ஆகணும் அந்த இடத்துல. ஸோ என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம். வாட் வில் ஹேப்பன் தேர்? 2nd வந்து அஷ்தீப் சிங் டு ரஹ்மானுல்லா குருபாஸ். ஸ்டம்ப் லைன்ல அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போச்சு. தட்ஸ் எ ஹியூமங்கஸ் சிக்ஸர் ஃப்ரம் ரஹ்மானுல்லா குருபாஸ் பேட்டுங்க. 2nd பால் கொஞ்சம் வைடா விட்டு கொடுத்தாரு, அருமையா தூக்கி கடாசிட்டாரு சிக்ஸர். என்ன அப்படின்றீங்க, தூக்கி எங்கயோ கடாசிட்டாருங்க. அருமையான சிக்ஸர் 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 சிக்ஸர். 3rd வந்து அர்ஷ்தீப் சிங் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பால் போட்டே ஆகணும் அந்த இடத்துல. ஸோ எக்ஸ்பென்சிவா ஆகக்கூடாது இந்த ஓவர். 61 தேவை, 22 பால்ல ஷார்ட் பால் போட்டாரு. ஆஹா,
ஸ்டார்ட்டா போடுறது நின்றுச்சு. பவுலர் என்ன த்ரோ அடிப்பாரா? இல்லங்க, த்ரோ பண்ணவே இல்லைங்க. என்னங்க தூவே, என்னங்க இது? த்ரோ அடிச்சு ட்ரை பண்ணிருக்கலாம் ஒரு ரன் அவுட்டுக்கு. அர்த்தீப் சொல்றாரு, நீ வேணா நீ இந்த பக்கம் போய்க்கோ, நீ அந்த பக்கமா அப்படின்ற அந்த ஃபீல் செட்டப் சின்ன மாற்றம் இருக்குது. நான்காவது பந்து அர்த்தீப் சிங் டு இப்ராஹிம் ஜஹான் ஆப்கானிஸ்தான், 22 விக்கெட் மேல பிளே, இன்னும் 60 தேவை 21 பந்துகள்ல. நாலாவது பால் லெக் சைடுல புல் பண்ணி விட்டுருக்காரு, கேப்ல போயிருக்கு, தட் வில் கோ ஃபார் எ பவுண்டரிங்க. இப்ராஹிம் ஜஹானோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. ஆப்கானிஸ்தான் 26 விக்கெட் மேல பிளே. ஆப்கானிஸ்தான் இஸ் டீலிங் இன் பவுண்டரி, 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 தே ஆர் டீலிங் இன் தி பவுண்டரிஸ் அந்த இடத்துல. ஸோ டீம் இந்தியா கூட ஒன் டாப் அப்போ டாட் பால் விட்டாங்க ஸ்பின்னர் கிட்ட, இங்கே பாஸ் போலஸ் ஈஸியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சிருக்கலாம், நவீன் உள்ள கோவர்லேயே அடிச்சதுனால வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கலாம், பாஸ் பால் கொடுக்கணுமா. ஐந்தாவது வந்து கட் பண்ணி விட்டார் டாட் பாலுங்க, இந்த போட்டியோட முதல் டாட் பால், அதாவது வந்துட்டு இந்த இன்னிங்ஸோட முதல் டாட் பால் வந்திருக்குங்க. ஸோ ஹர்தீப் சிங் பவுலிங் த ஃபஸ்ட் டாட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ், 1.5 ஆப்கானிஸ்தான் 26 ஃபார் த லாஸ் ஆஃப் 0 விக்கெட்ஸ். அதாவது இன்னொரு நீடட் 56-19 பால்ல தூக்கி கடாசி இருக்காரு சிக்ஸருங்க. இப்ராஹிம் ஜஹானோட பேட்ல இருந்து அருமையான ஒரு சிக்ஸர் வந்திருக்கு. தற்பொழுது 3 ஓவர்லாம் வெறும் 50 ரன்கள் தேவை ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியை வெற்றி பெறுவதற்கு. ரெக்வயர்ட் ரன் ரேட் நியர்லி 16.5 இருக்குதுங்க. இட்ஸ் ஈஸிலி சேசபிள் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடுற இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் குவாய்ட் ஈஸிலி சேசபிள் தற்போது வரைக்கும். சொல்ல ஸ்வைட்டன்சி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு ஸ்பின்னர் வந்து ஏதாவது பண்ணுவாங்களா, ஏதாவது மார்க்கம் பண்ண முடியுமா? இல்லங்க, சிராஜுக்கு போயிருக்காருங்க கேப்டன் ரோஹித் சர்மா, ட்ரஸ்டிங் இஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ்ங்க. முகமது சிராஜ் கொடுக்கலாம், மேபி வந்துட்டு நவீன் உள்ள கோவில் லாஸ்ட் ஓவரில் அடிச்ச மாதிரி நம்ம லாஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட் போலர் வச்சு அடிச்சா என்ன போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுக்குறாரா. முதல் பந்து சிராஜே கேப்ல போயிருக்கு, பவுண்டரி பாஸ் ஒரு பாஸ் முதல் பந்துலயே எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சிருக்காரு. 140 போட்டாரு, 150 தூக்கி கலாச்சிருக்காரு பவுண்டரி. அதாவது மேபி அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைனா இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு கேட்ச் சான்ஸா இருந்திருக்கும். கட் பண்ணாரு, கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. மேபி கவர்ஸ் வச்சுனாலே அந்த இடத்துல வந்துட்டு டேரக்டா ஃபீல்டர் கையில போய் கேட்ச், கவர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்க்கும் நடுவால் கொஞ்சம் ஒரு பெரிய கேப் இருக்கு. இல்லாட்டி ஷார்ட் கவர்ஸ் வச்சிருந்துருக்கலாம். இரண்டாவது வந்து முகமது சிராஜ் ரஹமுல்லா குர்பாஸ் அவுட் சைடு ஜீனியரா ஃபீல்டு கேளுங்க, சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் அந்த இடத்துல. நல்ல பால் போட்டிருந்தாரு முகமது சிராஜ், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டார் இந்த பால் 143ல. அதனால ஒரு அவுட் சைடு ரோஹித் சர்மா ஃபீல்டு மாத்திரா, நீ இப்படிவா, நீ அங்கே இல்லை, நீ இப்படிக்காவா அப்படின்னு ஒரு ஃபீல் செட்டப்பில் மாற்றம். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த கவர்ஸில் இருந்த கேப் வந்துட்டு லைட்டாக ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்லிப் வேற இருக்காரு அந்த இடத்துல ஜடேஜா. மூன்றாவது வந்து கவர்ஸ் கேப் பிக் பண்ணிட்டாங்க நினைச்சானா வந்துட்டு அதையும் தாண்டி அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்டரி கிடைக்குது சூரியகுமார், யாதவ் ஒரு செகண்ட் வந்துட்டு வெயிட் பண்ணாரு, நம்ம போய் பால தடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்துட்டு மிஸ் ஆயிருச்சு அது பவுண்டரி போயிருக்கு. இரண்டாவது பவுண்டரி ஆஃப் தி ஓவர் சூரியகுமார் யாதவ், என்னன்னா இப்படி பண்ணிட்டேனா, கொஞ்சம் முன்னாடி சேஸ் பண்ணிருக்கலாம் பட் அந்த கேப் வந்துட்டு எவிடென்டா இருக்குங்க. நான்காவது பந்து ஆப்கானிஸ்தான் இன்னும் தேவை 41 அப்புறம் 15 பந்துகள். நான்காவது பந்து சிராஜு இப்ராஹிம் ஜஹான் ஸ்டம்ப் லைன்ல போட்டா லெக் சைடுல தட்டி விடுறாரு, வில் கெட் எ சிங்கிள். சோ மேபி ஸ்டம்ப் லைன்ல போட்டா அடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் வித் கொடுத்தாங்கன்னா ஈஸியா ரன் ஸ்கோர் பண்றாங்க ஆப்கானிஸ்தான். சோ இந்தியா ஷுட் திங்க் அபவுட் இட், என்ன நடக்குது பாப்போம். இந்தியா அதை திங்க் பண்ணி ஏதாவது விட்டு போலிங் பண்ணுவாங்களா? இட்ஸ் வெயிட் அண்ட் சீ. முகமது சிராஜ் ரஹ்மான் குர்பாஸ் இட்ஸ் கமிங் அப். ஐந்தாவது பந்து ஷார்ட் பால் அட்டி ஹெல்மெட்லயே வாங்கியிருக்காருங்க, சம பாலுங்க. 140 போயிட்டு பொக்குன்னு மூங்கலாம் மூஞ்சிலே வாங்கினாருங்க. ஆனால் அவன்ட்டு ரெடியா இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை, நான் ரெடி, நான் ரெடி அப்படின்ற அந்த இடத்துல குருபாசு இருங்க. அந்த பால் ரெண்டு ரீப்ளே பார்ப்போம் எப்படி வாங்கினாருன்னு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதை வந்துட்டு நான் காட்டியே ஆகணுங்க. ஐ வில் ஷோ யூ தட் முகமது சிராஜ் வந்துட்டு பால் வேகமாக போடுறாரு இந்த லென்த்தில் வந்துட்டு இப்படி ஜூம் பண்ணி போனோம். ஸோ முகமது சிராஜ் வந்துட்டு போலிங் போடுறத நம்ம வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ முகமது சிராஜ் எப்படி போட்டார் அப்படின்றது அந்த பால் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பொக்குன்னு போய் மூஞ்சு கரெக்டாக மூஞ்சில் வாங்கினாருங்க. அதாவது வந்துட்டு ரீப்ளே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் பார்ப்போம் நம்ம இப்போ தற்பொழுது. பால் வேகமாக செல்கிறது, கரெக்ட் ஓ வா கரெக்டாக காதில் வாங்கிருக்காங்க, பேட்ல எட்ஜி போட்டு கரெக்டாக காதில் போய் வாங்கியிருக்காருங்க. அவரு குங்குன்னு வாங்கினாரு, பரவாயில்லை. அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப். சிராஜ் ஓரளவு எக்கனாமிக்கலாக போட்டிருக்கிறாருங்க, 10 ரன் தான் கொடுத்துருக்காருன்னு. ஒரு பால் இருக்கு, குர்பா சிக்ஸர் அடிப்பாரா வெறியில. ஆஹா பவுண்டரி டு எண்ட் தி ஓவருங்க. அதாவது வந்துட்டு ஷார்ட் பால் போட்டாரு, கொஞ்சம் பயப்பட்டு வர நினச்சி இன்னொரு ஷார்ட் பால் போட்டு காமிச்சாரு. ஆனால் எனக்கு பயம் இல்லாத இதான் ஷாம்பிள்னு காமிச்சு விட்டுருக்காருங்க. பவுண்டரி டு எண்ட் தி ஓவர் அந்த ஊரில் 14 ரன் வந்திருக்கு. மூணு ஓவர் முடியல வந்து நல்ல ஸ்கோர்ல கடைசி ரெண்டு ஓவர் 40 ரன் தேவை ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறுவதற்கு. ஸ்பின்னர் இறக்கு வரா, எப்பயாவது ஸ்பின்னர் வருவாரா? எஸ் ஜடேஜா வராருங்க, ஸ்பின்னர் இறக்கிட்டாருங்க. 3 ஓவர்ல ஆப்கானிஸ்தானுக்கு 40 ரன்கள் தேவை, போட்டியை வெற்றி பெறுவது. ஸ்பின்னரை இறக்கியிருக்காரு இப்போ வந்துட்டு கேப்டன் ரோஹித் சர்மா. முதல் பந்து அவுட் சைடு எஜி டாட் பால், ஸ்பின்னர் வந்தானே கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. முதல் பந்தே வந்துட்டு ஒரு ஸ்லோவர் டெலிவரியா போட்டாரு, யோசிக்கிறாருங்க, யோசிக்கிறாரு, யோசிக்கிறான், யோசிக்கிறான், என்ன பண்றான்னு பாக்குறாரு. இரண்டாவது வந்து ஜடேஜா டு இப்ராஹிம் ஜட்ரான், 29 அடிச்சிருக்காரு, 12 பால்ல ஜட்ரானு. மறுபடியும் ஒய்டா போட்டாரு, இன்னொரு அவுட் சைடு மேபி ஸ்லிப் இருந்தா அந்த இடத்துல காலி, பட் பால் ரன்னிங் அவே போற பவுண்டரிங்க, டச் அ பவுண்டரி கிடைக்கிறது ரோஹித் சர்மா. இப்ப யோசிச்சு அவனுங்க அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் வைக்கணும், ஏன்னா ஜடேஜா வந்து எட்ஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அந்த இடத்துல,
பட் அதை கேட்ச் பிடிக்கிறதுக்கான ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. தட்ஸ் 50+ பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இப்ராஹிம் ஜட்ரானுக்கும் ரஹ்மான் அல்லா குர்பாஸ் இருக்கும், நல்லா போயிடுறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு. மூன்றாவது வந்து ஜடேஜா டு இப்ராஹிம் ஜட்ரான் ஸ்டில் ஸ்லிப் வைக்கலங்க ரோஹித் சர்மா. ஸ்டம்ப் லைன்ல போடுவாரா மேபி வந்துட்டு திங்க் பண்ணி ஸ்டம்ப் லைன்ல போடுறாரா, ஸ்டம்ப் லைன்ல போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட்ல பாருங்க, இட்ஸ் கோஸ் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் கா. சோ கம்ஸ் டவுன் தி கிரவுண்ட் அண்ட் கோஸ் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் கா. இந்த இடத்துல வந்துட்டு சிக்ஸர் கிடைச்சிருக்கு. ஜடேஜானா நம்ப முடியல, என்னடா வந்துட்டு இப்படி டக்குன்னு இறங்கி வந்து அடிச்சுட்டான் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. 10 ரன் வந்துச்சு இந்த ஓவர்ல. இன்னும் ஆப்கானிஸ்தானுக்கு தேவை 30 ரன்கள் ஃப்ரம் 9 பந்துகள். ஜட்டு மூணு பால் நல்லா போட்டே ஆகணுங்க, சாரி 30ல 26 தான் தேவை ஜெயிக்கிறதுக்கு. ஓ இன்சைட் எட்ஜ் கரெக்டா அந்த இடத்துல ஃபீல்டர் வச்சிருக்காரு. விராட் கோலி ரெடியா நின்னாருங்க அந்த இடத்துல ஃபைன் லெக்ல, ஷார்ட் ஃபைன் லெக்ல வந்து கரெக்டா விராட் வெயிட்டிங் ஃபார் தட் எட்ஜ். ஸோ ஜடேஜாவுடைய 5வது பந்து டு இப்ராஹிம் ஜட்ரான், 35 ரன் 15 பால் அடிச்சிருக்காரு ஜட்ரான். சம்ப்ளைல போறாரு, கம்ஸ் டவுன் தி கிரவுண்ட் அண்ட் அகைன் ஸ்கோர்ஸ் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். இது ஒரு சிக்ஸர் இப்ராஹிம் ஜட்ரான் இருந்து. இன்னும் 20 தேவை, 6 7 8 பந்துகள் இருக்கு. என்ன அருமையான ஷாட் ஃப்ரம் இப்ராஹிம் சட்டானுங்க. ஜட்டு ஸ்டம்ப் லைன்ல போட்டாரு அடிக்க மாட்டான்னு திங்க் பண்ணி, ஆனா இறங்கி வந்து ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அவுட் ஆகுது. சம ஷாட்ங்க இப்ராஹிம் சட்டான், கம்ஸ் டவுன் தி கிரவுண்ட் அவுட், கோஸ் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். லாஸ்ட் பால் ஜட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க. ஸ்பின்னர் இந்தியன் ஸ்பின்னர் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இருக்காங்க. லாஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் காலிங், ஓ மை காட், சம டர்ன், ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு இப்ராஹிம் சட்டான். பால் இன்னும் கொஞ்சம் டர்ன் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, ஆனா பால் கொஞ்சம் ஸ்ட்ரைட் என்ன போயிடுச்சு. சம விக்கெட்டுங்க, ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு ஜடேஜா கடைசி பால்ல. ஜடேஜா ஹேஸ் த ஃபைனல் ஆஃப் இப்ராஹிம் ஜட்ரான் அவுட் ஃபார் 45. ஆப்கானிஸ்தான் 62-1 17 பால் அவுட் ஆயிட்டு போறாரு. நல்ல இனிங்ஸ் ப்ளே பண்ண நஜிபுல்லா ஜட்ரான் வராருங்க அடுத்து, கடைசி ஓவர் ஹர்திக் பாண்டியா வராரு. ஸோ தே நீட் டு டிபெண்ட் 20 ரன்ஸ் இந்த லாஸ்ட் ஓவருங்க. ஸோ அட்டாக்கிங் எல்லாம் பீஸ் இருக்கா, ஸ்டில் ரோஹித் சர்மா போயிருக்காரு. முதல் பந்து பாண்டியா டு ரஹ்மானுல்லா குருபாஸ் யாக்கரே, தட்ஸ் எ ஹியூஜ் சிக்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் பால். பிஹைண்ட் தி விக்கெட்ல சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. இன்னும் தேவை 14 ரன்கள் ஃப்ரம் 15 பால். ஹர்திக் பாண்டியா லைன் அண்ட் லென்த் மாத்தி ஆகணுங்க. முதல் பந்து யாக்கர் பட வந்துட்டு டெத் ஓவர்ல யாக்கர் வந்துட்டு இதே தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் நவீன் உள்ளக்கும். அவருடைய ரிசல்ட் நமக்கு தெரியும், 28 ரன் கொடுத்தாரு. இப்ப ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா லைனை மாத்தி ஆகணுங்க, 14 டிஃபரன் பண்ணணும், 5 பந்துகள் இருக்குது. ஹர்திக் பாண்டியா டு ரஹ்மானுல்லா குர்பாஸ், இரண்டாவது பாலு மறுபடியும் அதே லென்த்ல போட்டாங்க, பைனா போயிருக்குங்க, பவுண்டரி கிடைக்குங்க, இரண்டாவது பவுண்டரி இந்த ஓவர்ல. முதல் பந்து சிக்ஸர், இரண்டாவது பால் 4. So now 10 runs needed to win from 4 deliveries for Afghanistan. லைனை மாத்தணும்னு சொன்னா அவர் கொஞ்சம் வந்துட்டு லைன் அண்ட் லென்த் மாத்தணும் திங்க் பண்ணா, அவர் வந்துட்டு தப்பா போட்டுட்டு இருக்காரு, அதே லென்த்தை மெயின்டைன் பண்றாருங்க. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் எடுத்திருக்காரு நஜிபுல்லா, ஐ மீன் அந்த இடத்துல வந்து நஜிபுல்லா ஜோரான் இல்லை மன்னிக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ், ஃபைனா தட்டி விட்டுருக்காரு, பவுண்டரி கிடைக்குது. ஸோ மூன்றாவது வந்து ஹர்திக் பாண்டியா என்ன செய்ய, 10 ரன்கள் தான் தேவை தற்போது. 4 பந்துகள் ஆப்கானிஸ்தானுக்கு, 10 தேவை, 4 பந்துகள், மறுபடியும் அதே லென்த், ஃபைனா போயிருக்கு, இன்னொரு பவுண்டரிங்க முடிச்சிட்டாருங்க. முதல் 3 பந்துகள்ல 16 ரன்ங்க, இன்னும் 6 ரன்கள் தேவை இந்த போட்டியை வெற்றி பெறுறதுக்கு. 3 பந்துகள்ல ஃபார் ஆப்கானிஸ்தான், இஸ் ஆப்கானிஸ்தான் மேக்கிங் எ ஹிஸ்டரி இன் திஸ் T20 வேர்ல்ட் கப். தே ஆர் மேக்கிங் எ பிக் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்களே, என்னங்க நடக்குது. 6 ரன் டிஃபன் பண்ண ஹர்திக் பாண்டியா, லைன் அண்ட் லென்த் கண்டிப்பா மாத்தி ஆகணும், யாக்கர் போடவே கூடாது, போட வேண்டிய ஷார்ட் பால் போடுவாரா, குட் லென்த், ஓரளவு நல்ல குட் பால் போட்டிருக்காருங்க. இன்னும் 6 ரன்கள் தேவை, 2 பந்துகள் இருக்கு. இதே லெத்து போட்டார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் 6 ரன்ஸ் தேவை. ஒரு சிக்ஸர் அடிச்சார்னா முடிச்சிருவாங்க அந்த இடத்துல வந்துட்டு ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்துட்டு. ஒரே ஒரு சிக்ஸர் தேவை ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பதற்கு. இந்தியாவுக்கு தேவை 2 குட் டெலிவரிஸ் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா. என்ன நடக்க போகுது, ரொம்ப ஒரு நெயில் பைட்டிங் மேட்சா போய்கிட்டு இருக்கு. 5வது வந்து மறுபடியும் அதே யாக்கர் லெந்த், பவுண்டரிக்கு போதுங்க பால், ஃபீல்டர் தடுப்பாரா, இஸ் இட் பாசிபிள், அவுட் ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அண்ட் 4 போயிருக்க. கடைசி பந்துகள் ஆப்கானிஸ்தான் நீடு 2 ரன்கள் டு வெற்றி. மறுபடியும் தவறான லெந்த் போட்டிருக்காரு ஹர்திக் பாண்டியா, போர் போலிங்க, 18 ரன் கொடுத்துட்டாரு ஆல்ரெடி, இன்னும் 2 ரன்கள் தான் தேவை இந்த போட்டியை வெட்டி போறதுக்காக இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு. வில் ஆப்கானிஸ்தான் மேக் எ ஹிஸ்டரி, 2 ரன்கள் தேவை, ஒரு பால் இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு குட் டெலிவரி வேணுங்க, ஒரே ஒரு குட் டெலிவரி போட்டாரா மேட்ச் ஜெயிக்கலாம். பேட் டெலிவரி அண்ட் தட்ஸ் எ பவுண்டரி டு ஃபினிஷ் தி மேட்ச் ஆஃப் ரஹ்மானுல்லா குர்பாஸ். பவுண்டரி அடிச்சு போட்டியை முடிச்சிருக்காரு ஆப்கானிஸ்தான். 5 ஓவர்ல 84 ரன்ல சேஸ் பண்ணிருக்காங்க. வாட் எ இனிங் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் கே. சம மேட்ச், அதாவது வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு மேக்கிங் எ ஹிஸ்டரிங்க, மேக்கிங் தி ஸ்டேட்மெண்ட். நாங்க இந்த டோர்னமெண்ட்டை சும்மா ஆடி சுத்தி பாக்குறதுக்கு வர, வி ஆர் மேக்கிங் எ ஹிஸ்டரி, நாங்க இங்க வந்துட்டு கப்பை வின் பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்தியா லாஸ் பை 4 விக்கெட்ஸ். என்னங்க நடக்குது டீம் இந்தியா, வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் தி தேர்ட் கன்சிக்யூட்டிவ் லாஸ் ஃபார் டீம் இந்தியா அப்படின்னு தான் சொல்லி நம்ம ஆடுற கிரிக்கெட் 24ல. ஏன்னா யூஎஸ்ஏ கூட இதே மாதிரி தான் தோல்வி அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கனடா கூடயும் தோல்வி அடைஞ்சாங்க, இப்போ வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கூடயுமே மீண்டும் ஒரு தோல்வி. என்ன நடக்க போகுதுங்க, வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங் வித் டீம் இந்தியா, வேர் ஆர் தி லூசிங் இட். டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், பவுலிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது அவங்களுக்கு, பேட்டிங் வந்து ஓரளவு நல்லா போட்டாலும் பவுலிங்ல வந்து கொஞ்சம் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டி. ஆப்கானிஸ்தான் வந்து திஸ் போட்டி பை 4 விக்கெட். விராட் கோலி நேம்டு மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபார் 55 ரன்ஸ், பட் அந்த 55 ரன்ஸ் பத்தவில்லை டீம் இந்தியாவுக்கு. மேபி இன்னொரு ஸ்பின்னர் போட்டிருந்திருக்கலாம்,
ஸோ இன்னிங் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போச்சு, இன்னிங்ஸோட எண்டிங்கில் தான் சொதப்பிட்டாங்க இந்தியா. ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் லாஸ்ட் இடத்துல, மேபி அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஓவராக இருந்துருந்துச்சுன்னா டீம் இந்தியா கூட ஒன் திஸ் போட்டிங்க. ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டி, இந்தியா தோல்வி அடைகிறார்கள் சூப்பர் எயிட்டினுடைய முதல் போட்டி. ஸோ இதே மாதிரி அடுத்த சூப்பர் எயிட்டோடைய இரண்டாவது போட்டி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் போட்டியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பை பை, சீ யூ ஃப்ரம் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் கிளே பிஜே, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, சீ யூ, பை.